உலகத்துல ஒலிம்பிக்ஸ்ல மூன்று கோல்ட் மெடல் எடுத்த பெண் சொல்ற பெருமைக்குரிய முதல் முதலாவது கோல்ட் மெடல் எடுத்த பெருமைக்குரிய பெண் இவ தான் இவ எப்படி கண்டா அமெரிக்கால டெனிசின் சொல்ற நகரத்துல பிறந்த ஏழு வருஷமா ஒரு நேரம் வந்து போலியோவால் பாதிக்கப்பட்டு பரலைஸ் ஆகி டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க இந்த புள்ள நிலத்துல காலை வைக்காத வாழ்நாள்ல வாழ்நாள்ல நிலத்துல காலை வைக்காதுன்னு டாக்டர்ஸ் சொல்லியாச்சு சொன்னாலும் வில்மாரோட தாய் இதை ஏற்றுக்கொள்ள இல்லை அவ முடிவெடுத்தா எந்த புள்ள நடக்க மாட்டாதுன்னு சொல்றது இவங்க யார் ஆகவே நான் எந்த பிள்ளைய நடக்க வச்சு காட்டுறேன் எந்த பிள்ளைய ஓட வச்சு காட்டுறேன் எந்த பிள்ளை இந்த உலகத்திலே வேகமாக ஓடுற பெண்ணாக ஆக்கி காட்டுறேன்னு சொல்லி போட்டு இது யாருக்கு அந்த தாய் முடிவெடுக்கிறாள் நிலத்துல காலை வைக்க மாட்டாது டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ண பிள்ளைக்கு இந்த தாய் இப்படி ஒரு முடிவெடுக்கிறாள் இதை செஞ்சு காட்டுறேன் கிட்ட சொல்ல இல்லை உண்டு அவட பிரச்சனைய டெய்லி தாய் பிள்ளைகிட்ட சொல்ற விஷயம் இத்தான் சாப்பாடு கொடுத்தோ இல்லையோ இந்த விஷயத்தை டெய்லி அடிக்கடி சொல்லுவா ஒன் டே யூ வில் வாக் ஒன் டே யூ வில் ரன் ஒன் டே யூ வில் பிகம் த பாஸ்டஸ்ட் உமன் ஆன் திஸ் அர்த் ஒரு நாள் நீ நடப்பாய் ஒரு நாள் நீ ஓடுவாய் ஒரு நாள் நீ இந்த உலகத்திலே வேகமாக ஓடுற பெண்ணாக வருவாய்ன்னு சொல்றத சொல்லி 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 இதை கேட்டு 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 இந்த பிள்ளைக்குள்ளுக்கு ஒரு நம்பிக்கை வருது எப்படி ஒரு நாள் நான் நடப்பன் ஒரு நாள் நான் ஓடுவன் ஒரு நாள் நான் இந்த உலகத்திலே வேகமாக ஓடுற பெண்ணாக வருவன் என்று அது என்ன செஞ்சிச்சு என்று அந்த தாய் சொன்ன விஷயங்கள் மேல் மனது ஷெலோ லெவல் மைண்ட்ல இருந்து சப்கான்சியஸ் மைண்டுக்கு இறங்கிச்சது சப்கான்சியஸ் மைண்ட் தான் ஒரு மனிதனை இயக்குறது இந்த புள்ளோட நம்பிக்கை சப்கான்சியஸ் மைண்ட் மட்டும் போனது போ அந்த புள்ள என்ன செய்து கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது முழுமையாக நம்புது நான் நடப்பன் நான் ஓடுவன் நான் ஒரு நாள் இந்த உலகத்திலே வேகமாக ஓடுற பெண்ணாக வருவன் என்று ஒன்பது வருஷமா ஒரு நேரம் எகெயின்ஸ்ட் டாக்டர்ஸ் அட்வைஸ் இந்த புள்ள தத்தி 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 நடக்குது எந்த புள்ள நிலத்துல காலை வைக்க மாட்டேன்னு சொல்லிச்சோ ரெண்டே வருஷத்துல இந்த புள்ள இப்ப தத்தி தத்தி நடக்குது தாய் சொல்லிக்கொண்டே இருந்தால் எஸ் இது நடக்கும் என்று பிள்ளைக்கு பிள்ளை இப்ப என்ன செய்யுதுன்னா பதிமூன்று வருஷம் ஆகும் ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் மீட்ல ஓடுது ஸ்போர்ட்ஸ் மீட்ல ஓடுற நேரம் நூறு மீட்டர் ஓட்டப் போட்டி எல்லா புள்ளையும் ஓடி முடிச்சிருக்கும் இப்பதான் இந்த புள்ள ஐம்பது மீட்டர் ஓடிட்டு இருக்கும் ஏன் கால் பிரச்சனை இருக்குது ஐம்பது மீட்டர் ஓடிட்டு இருக்கிற நேரம் மற்ற பிள்ளைங்களுக்கு நான் என்ன சொல்லுங்கள் ஐயோ எல்லாரும் ஓடிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு கவலைப்பட்டு வெக்கப்பட்டு என்ன செய்யணுங்க நான் அழுதுட்டு வெளில வரும் இந்த புள்ள என்ன செய்யுதுங்க நான் பத்தி எழுதுற நேரம் ஒட்டோபயோகிராஃபில் எழுதுறாங்க அப்படின்னா அந்த புள்ள அந்த ஐம்பது மீட்டர் ஓடுற நேரம் சொல்லிக்கொண்டு ஓடுது என்றால் ஒரு நாள் நான் நடப்பன் நம்பினன் நடந்தன் ஒரு நாள் நான் ஓடுவன் என்று நம்பினன் தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஒரு நாள் நான் இந்த உலகத்திலே வேகமாக ஓடுற பின்னாக வருவன் என்று நம்புறன் அதுவும் நடக்கும் சொல்லி போட்டு ஓடிக்கொண்டிருக்கு பதினஞ்சு வருஷம் அவர் நேரம் ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் மீட்ல அந்த புள்ள வின் பண்ண ஆரம்பிக்குது பதினஞ்சு வருஷம் அவர் நேரம் அந்த புள்ள வின் பண்ண ஆரம்பிக்குது அப்படியே யூனிவர்சிட்டி ஆஃப் டெனிசிக்கு செலக்ட் ஆகி போகுது அங்க போன புள்ள என்ன செய்யுது கண்டா யூனிவர்சிட்டிலையும் அத்லட்டிக்ல பார்ட்டிசிபேட் பண்ணுது இனிலன்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸை காட்டுது அங்க வந்திருந்தார் இயன் டெம்பிள் சொல்லக்கூடிய அமெரிக்கால இருந்தா அந்த டைம்ல இருந்தா த பெஸ்ட் அத்லட்டிக் கோச் இதை பார்க்கறதுக்கு வந்திருந்தார் அவங்களோட யூனிவர்சிட்டி ஸ்போர்ட்ஸ் மீட்டர் பார்த்தவர் பார்க்கிறார் இவள்கிட்ட கிட்ட இனிலன்ற மாதிரி ஒரு டேலண்ட் இருக்குது ஸ்கில் இருக்குதுன்னு பார்த்துட்டு வில்மா கிட்ட வந்து கேட்கிறார் வில்மா இந்த மாதிரி ஸ்கில்ஃபுல்லா ஓடுறாயே நீ என்ன அடையணும்னு எதிர்பார்க்கிறாய்னு கேட்டார் வில்மா சொன்னால் எதை தெரியுமா தந்த ஆள் மனதில் இருந்த அந்த ஆசையையும் நம்பிக்கையும் வெளிப்படுத்தினால் ஐ வாண்ட் டு பிகம் த ஃபாஸ்டஸ்ட் உமன் ஆன் திஸ் ஏர்த் இந்த உலகத்திலே வேகமாக ஓடுற பெண்ணாக நான் வரணும் என்று ஆசைப்படுறேன் என்று சொல்ற செய்திய நம்பிக்கையோட சொன்னால் இதை பார்த்ததும் விளங்கி சித நினைவுகள் ஒரு டிட்டர்மினேஷனோட தான் இருக்கிறாள் இதை அடையாம விட மாட்டேன்னு சொல்லி போட்டு இவர் சொன்னார் ஒரு நாள் நீ வருவாய் அதுக்கு நான் உனக்கு கோச்சிங் தருவன் என்றார் இப்ப அவர கோச்சிங்கு கீழ் இந்த புள்ள என்ன செய்தென்று கண்டால் இவ ட்ரெயின் பண்ணப்படுறான் நைன்டீன் சிக்ஸ்டீஸ்ல அமெரிக்காவை ரெப்ரசென்ட் பண்ணி ரோம்ல நடந்த ஒலிம்பிக்ஸுக்கு இவ ஹண்ட்ரட் மீட்டர் டூ ஹண்ட்ரட் மீட்டர் போயிண்ட் டூ ஹண்ட்ரட் மீட்டர் ரிலே இந்த மூண்டுக்கு என்ன செய்யறான் கண்டா வர்றா வந்து நிக்கிற ஹண்ட்ரட் மீட் ஒன் யோ மார்க் பக்கத்துல பார்த்தால் யாரு என்ன கண்டா ஜூட்டா ஹேமன் என்று சொல்லக்கூடிய அத்லீட் அவள் எப்படின்னு கண்டா இப்ப கடைசி ஒலிம்பிக்ஸ்ல ஓடினாற உசைன் போல்ட் அது மாதிரி பார்க்கப்பட்ட ஒரு ஆள்தான் அவள் என்னன்னு கேட்டால் அவ அதுக்கு முந்தி எதோ ஒரு அத்லட்டிக் மீட்டிங்லயுமே தோத்தது கிடையாது இந்த முறை எப்படி உசைன் போல்ட் பக்கத்துக்கு கேமராஸ் ஃபோக்கஸ் பண்ண இவர் தான் கடைசியாக என்ன செய்ய போறாரு கோல்டு மெடல வின் பண்ண போறாரு அதே மாதிரி ஜூட்டா ஹைமனுக்கு தான் போக்கஸ் பண்ணப்பட்டு கொண்டிருந்தது இவ தான் திருப்பியும் வின் பண்ண போறாண்டு செட் கன் ஃபயர் வந்து தந்த கன்ல இருந்து புல்லட் எவ்வளவு வேகமா போகுமோ அது மாதிரி என்ன செஞ்சாண்டு கண்டா வெல்மாரு ஹண்ட்ரட் மீட்டர் டேஷ் ஓடி பெரிய லீடோட வேர்ல்ட் ரெக்கார்டோட ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் எடுக்கிறான்

வேர்ல்ட் ரெக்கார்டு மூன்று கோல்டு மெடல் ஒலிம்பிக்ஸ்ல எடுத்த முதல் பெண்மணி யார் என்று கேட்டால் அது வில்மார் டோல்ஃப் என்று சொல்லி போட்டு உலகம் அழியும் மட்டும் பேசப்படும் ஆனா இந்த பெண் யார் என்று பார்த்தோம்னு கேட்டால் சின்ன வயசுல டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்றாங்க இந்த புள்ள நிலத்துல காலை வைக்க மாட்டாது சிம்பிள் மெசேஜ் கண்டால் எப்ப இந்த புள்ளட மனசுள்ளுக்கு அந்த தாய் விதைச்சாலோ உன்னால ஏலும் நீ சாதிக்க பிறந்த பிள்ளை நீ நடப்பாய் ஓடுவாய் உலகத்துல வேகமாக பெண்ணாக வருவாய்ன்னு சொல்றது விதைச்சு ஆள் மனதுக்கு கொண்டு போனாலோ அதுல இருந்து அந்த ஆள் மனதை என்ன செய்யும்